ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே விண்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அதனால நல்லா ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு கேஷுவலான ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரியான ஒரு வடை ரெசிபி. அவளும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வடை ரெசிபி செஞ்சிடலாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த அவல் என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் 5 நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா அவலை வந்து 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இதை வந்து வேக வச்சிருக்கேன். ஸோ தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் அந்த 5 நிமிஷத்துல. அதுக்குள்ள நம்ம அவல் வந்து 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணியை நல்லா இருத்துட்டேன். இருந்தாலும் நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் நல்லா வந்து புளிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும். அதனால இன்னொரு ஒரு பவுலில் நல்லா வந்து தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் அவளை மட்டும் சேருங்க. இப்போ ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். சோ அதனால நீங்க 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து சேர்க்கிறேன். நீங்க பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு அந்த வடை தட்டுற அந்த ஷேப்புக்கு வரணும். ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க, இல்லைன்னா அந்த அவல்ல ஊர்ன அந்த ஈரமே போதும் நம்மளுக்கு. ஸோ நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். நல்ல மாதிரி பிசைஞ்சுன்னு இருந்தேன். இப்போ வந்து நம்ம கடலை மாவு 2 ஸ்பூனும் அரிசி மாவு 1 ஸ்பூனும் சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டா நம்ம வடை மாதிரி தட்டிட வேண்டியதான். எல்லா மாவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தலாம். நிறைய தண்ணி ஊத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும் வடை. அதனால தண்ணி வந்து பார்த்து ஊத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அவல்ல இருக்க தண்ணி அந்த ஈரப்பதமே நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இருக்கு. ரொம்ப வந்து கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்ட் பதத்தில் இருக்கு. குட்டி குட்டியாக வடை மாதிரி நம்ம தட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா போண்டா மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். வடை மாதிரி வேணும்னா லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கருவேப்பில கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்க்கல. என் பாப்பா வந்து அது இருந்தா சாப்பிட மாட்டேன்றா, அதுக்காக தான் சேர்க்கல. நீங்க சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியா வேணாலும் குட்டி குட்டியா பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அவல் எடுத்தேன், 1 உருளைக்கிழங்கு. ஸோ அதுக்கு வந்து 10 to 11 இது கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா தட்டியிருக்கேன். நீங்க சின்ன சின்னதா தட்டினீங்கன்னா 15 கூட கிடைக்கும். இந்த பக்கம் எண்ணெய் வந்து சுட வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு வடையா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம்லயே வச்சு குக் பண்ணுங்க. சோ வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கிறிஸ்பா வந்திருக்கு.
நல்ல கிறிஸ்பா வந்திருக்கு. ஸோ பாப்பாவுக்கு இப்போ நான் ஊட்டி விட போறேன். பாப்பா வந்து வீடியோல காட்டவே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னீங்க, அதனால இப்போ பாப்பாவை இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹாய் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடுத்த டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் அடை வந்து செய்ய போறேன். அடைக்கு வந்து நம்ம மதியமே வந்து ஊற வச்சிட்டேன். இந்த அடைக்கு வந்து எப்படி ஊற வைக்கணும், எந்த மாதிரி அரைக்கணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த விலாகோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடைக்கு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு பருப்புலாம், அதனால அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகா வத்தலெல்லாம் நம்ம முதல்ல போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு அரிசியெல்லாம் போட்டோன்னா ஈவனாக வந்து அந்த வத்தல் வந்து அரைஞ்சிருக்கும். அரைக்கும் போதே வந்து அடைக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும், ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, அது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கணும். இன்னைக்கு அடைக்கு வந்து சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். ஸோ அடை மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் உடிச்சுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் இங்கே மடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அடை ஊற்ற போகிறேன். இந்த அடைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவியல் தான். அடை வித் அவியல் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நைட் டைமில் வந்து ஓவரா அடை அவியல் ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணதுலேருந்து பாத்திரம் வந்து அப்படி விழுந்திருக்கு. அது எல்லாத்தையும் வந்து இப்போ வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சாங், நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து பின்னாடி ஓட விட்டுட்டு அப்படியே பாடிட்டே வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்ச மாதிரி அந்த களைப்பு வந்து இருக்காது. ஸோ இப்போ பாத்திரம் ஃபுல்லாக கழுவியாச்சு. அடுத்து வந்து சிங்கையும் வந்து நீட்டாக கழுவ போகிறேன். சிங்கை வந்து நீங்கள் வேறு ஸ்பாஞ்ச் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணணும். நிறைய பேர் வந்து நீங்கள் அதே ஸ்பாஞ்ச் போட்டு வாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்னோட ப்ரீவியஸ் விலாகில். அதே ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கிச்சன் சிங்க் வாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ யூஸ்வலாக பாத்திரம் தேய்க்கிற ப்ரெஷ் இருக்குல்லையே, அது கொஞ்ச நாள் ஆனோடனே நம்ம ஸ்பாஞ்ச் மாற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றும் போது அந்த பழசை வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ சிங்கை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்வும் தொடச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும். ஏதாவது ரொம்ப சிந்தியிருந்தால் தான் இந்த தனியாக அந்த பிளேட்டெல்லாம் நான் வாஷ் பண்ணுவேன், இல்லைன்னா அந்த கிச்சன் கிளீனர் போட்டே வந்து நான் தொடச்சி எடுத்துருவேன். எப்போவுமே ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவையும் நைட் டைம் வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ண ஏரியா இந்த இடத்தையும் வந்து அந்த கிச்சன் ஸ்ப்ரே போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன்னா என்னோட ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.